അലഹമില്ലാ വസ്വലാത്ത് വസ്ലാം ആല റസൂൽലാഹി മുഹമ്മദ് വാലാ അലിഹി വ സഹാബിഹി വഹലി ബൈതിഹി വമന്ത് തബി അഹുംബഹസാന ഇലഅമുദ്ദീൻ അമ്മബാദ് അൻപക്കുറിയ സഹോദര സഹോദരുകളെ ഒരു സഹോദരുടെ കൾവി കടമയാണ് കുളിപ്പുള്ളവനാ നൺവിളിക്കേണ്ടേ സഹർ ചെയ്യ വേണ്ട കുളിക്കും നേരം പോകാതുള്ളത് இந்த வேளையில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது சகோதரர்களே இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் செல்லதாகு அழிவு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தே நாம் காணலாம் ஹசரத் ஆயிஷார் அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் அறிவோம் அவருடைய மனைவிமார்கள் மூலமாக இதற்கான பதில் வந்திருக்கிறது செல்லதாக அழைவ செல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பதற்காக எழும்புவார்கள் ஆனால் ஜுனுபாலியாக இருப்பார்கள் இந்த வேளையில் முதல் செய்வார்கள் அவர்கள் சகரை செய்வார்கள் பின்னர் குளிக்க வேண்டும் குளிப்பதென்பது கடமை எதற்கு கடமை நோன்பு பிடிப்பதற்கு தடை நோன்பு பிடிப்பதற்கு குளிப்பு என்பது தடையல்ல அது தொழுவதற்குத்தான் கடமையாக உள்ளது எனவே அவர் என்ன செய்வார் சுபோவுடைய அதானுக்கு பின் அவர் தாராளமாக குளித்துக் கொள்ளலாம் அவ்வாறு நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சகர் செய்துவிட்டு குளிப்பவர்களாக இருந்தார்கள் என்கூடிய செய்தியை நாங்கள் ஹதிதிகளிலே அவதானிக்கலாம் அதனால் எங்களிலே யாராவது இது மாதிரியாக ஜனாபத்துடைய நிலையிலே கண்பிடித்தாள் ஆனால் இந்த வேளையில் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒருவர் குளிப்பு கடமையானவராக அவர் தூங்குவதற்கு முன்னரே ஆகிவிட்டார் அவர் எப்படி தூங்க வேண்டும் ஒது செய்து கொண்டு தூங்க வேண்டும் அதனை செல்லவாஹு அறிவு செல்லும் வழிகாட்டுகிறார்கள் யாராவது ஜனாபத்துடைய நிலையில் இருந்தால் அவர் தூங்க விரும்பினால் அவர் குளித்துக் கொள்ளட்டும் அவர் ஒது செய்து கொள்ளட்டும் எனவே ஒது செய்து விட்டு தூங்கிக் கொள்வது ஒது செய்து தூங்கியதன் பின்னர் இப்போது குளிக்க வேண்டும் அல்லவா அதனை பஜுருடைய அதானுக்கு பின்னரும் அவர் செய்து கொள்ளலாம் இடையிலே கண் விளிக்கிறார் அப்ப கண் விழித்தால் என்ன செய்வது சகர் செய்ய வேண்டும் அதனால் அவர் முதலாவது சகரை செய்து கொள்வார் இந்த மாதிரியாக அவர் சகரை முடித்ததற்கு பின்னர் அவருடைய குளிப்பு கடமையை அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதனால் அதிகமான சகோதரருடைய ஒரு வழக்கு இருக்கிறது நாம் அறிகின்றோம் அவர்களுடைய கேளிகள் வாயிலாகவும் புரிய கிடைக்கிறது தூங்க வேண்டி ஏற்படுகிறது தூங்க வேண்டும் குளித்து விட்டு தூங்க விருப்பமில்லை அதனால் அவர்கள் ஒது செய்து விட்டு தூங்காமல் அப்படியே உறங்கி விடுகிறார்கள் அது நபி செல்லல்லா அலிஸ்வருடைய வழிமுறைக்கு முற்றிலும் மாற்றமானது நபிசல்லாஹு அலைவி செல்லம் அவர்கள் ஒது செய்து விட்டுத்தான் கடமையான குளிப்புள்ளவரும் அவரும் தூங்குவரலா இருந்தார்கள் உமர் அலி அல்லான் அவர்கள் நினைக்கிறேன் அவர் கேட்கிற போது ஆமாம் நீ தூங்கலாம் ஆனால் ஒது செய்தால் என்று வழிகாட்டுகிறார்கள் எனவே அந்த முறையை கடைபிடித்து என்றால் நோன்பு காலம் ஒரு ஜனாபத்தான குளிப்புள்ள நிலையில் ஒருவர் வீட்டிலே இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாள் என்கிற அதி நமக்கு தெரியும் நாயுள்ள வீட்டிலே மலக்குமார் வரமாட்டார்கள் உருவமுள்ள வீட்டிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் ஜனாபத்துடையவனுடைய வீட்டிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் எனவே நாம் அந்த கதவை அடைத்து விடக்கூடாது அதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் ஒது செய்து விட்டால் அலஹம்து இல்லா எனவே அந்த நிலையிலே நாங்கள் தூங்க பழகுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதை நடைமுறைப்படுத்த நல்ல பாதிப்பானாக அதன் அடிப்படையில் இந்த நோம்புடைய கடமையையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம் இதிலே ஆணாக இருந்தாலும் தான் பெண்ணாக இருந்தாலும் தான் அது இரண்டு பேருக்கும் பொதுவாகத்தான் வந்திருக்கிறது தவிர ஆண் குளிக்க ஆண் ஒது செய்துவிட்டு தூங்க வேண்டும் பெண் ஒது செய்யாமல் தூங்கலாம் என்பது அல்ல இரண்டு பேருக்கும்தான் இது சட்டம் பொதுவானது என்பதை நாங்கள் புரிந்து நாங்கள் இந்த விடயத்தை நிறைவேற்றுவோமாக அல்லா நம் அனைவருக்கும் இதை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக